हाय फ्रेंड्स वेलकम टू ग्राम तम्मा समेल ना वो इतना काले टिफन को वह ना और इडियाप्पम पड़े अद्क टम्लर रे टम्लर मावु एडुत्तु रे टम्लर मावु अद्क वो नालू अदावदु टम्लर ना तन्नी सूडु पन्नी वच्चिरुक्केन नीगे फर्स्ट मूणु टम्लर ऊत्ती पेसंजिक्किट्टु अप्पुरम तेवैयानदु नम्म ऊत्तिक्कलाम नम्म इत पारुंग ना उप्पु पोट्टु ना वच्चिरुक्केन पारुंग रे टम्लर तन्नी एडुत्तु वच्चिरुक्केन उप्पु पोट्टिरुक्केन இப்போ வந்து இதை வந்து நான் இதிலே சேர்த்துடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சோண்டு சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் விட்டுங்க. விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிப்போம். இது சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதிலே உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணியை விட்டு நம்ம இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்துட்டு ஊற்றிக்கணும். நான் நாலு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். மூணு டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் மூணு டம்ளர் ஊற்றிட்டு பத்தில்னா நீங்கள் போட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா சூடாக இருந்தது. நான் வந்து கரண்டியாலேயே நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டு ஆறு வந்து கையால் பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுங்க. இப்போ பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இடியாப்பத்தை வந்து நம்ம புரிஞ்சு பாருங்க. தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம வேணும்னா தேவையான நம்ம வந்து ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுங்க. வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்து இடியாப்பம் புளியறதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு இட்லி பானையை நான் போட்டுடுறேன். இட்லி பானையை போட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து துணி போட்டு இப்படி நீங்கள் புழிஞ்சிருங்க. இதை பாருங்கள் இப்படி சுற்றினாவே உங்களுக்கு இப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே புழிஞ்சி நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இட்லி மாதிரி கூட ஊற்றுறா இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம். நான் இந்த அச்சில் தான் இப்போ புழிஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த பாருங்கள் இப்போ வந்து துணியை வச்சு லைட்டாக மூடிட்டு நான் வந்து மூடி போட்டு வேக வச்சிடுறேன். ஒரு நாலு நிமிஷம் தான் அதுக்குள்ளே இது வந்துடும். அப்படி பாருங்கள் பக்கத்தில் வந்து இடியாப்பம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கொஞ்சோண்டு நான் தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை வந்து நான் கரைச்சிடுறேன். பாருங்கள் நான் மாரி நான் வந்து வெள்ளம் போட்டு தான் செய்கிறேன். இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கிட்டு நம்ம அந்த இடியாப்பம் வந்த பிறகு எடுத்து அதோட நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம வெள்ளம் கொஞ்சம் நாளை கரையட்டும். பாருங்கள் வெள்ளம் வந்து கரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணியாக இருந்தால் போதும். நம்ம அதில் போட்டு அப்படியே கிளறிடலாம். சும்மா அப்படியே கரைச்சா போதும். நீங்கள் ரொம்ப பாகுலாம் வைக்க வேண்டாம். இப்போ வந்து இடியாப்பமும் நான் எடுத்துடுறேன். நான் பாருங்கள் எடுத்துட்டேன். எடுத்து இப்போ எடுத்து நான் அந்த ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கொட்டி பம்பேன். பாருங்கள் சுடுது. பார்த்து செய்யுங்க நீங்கள். இப்போ இதை எடுத்து நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ இதை நல்லா அப்படியே உடச்சி விட்டுறோம். உதுத்து விட்டுட்டு இதில் தேங்காய் திருவி போட்டுட்டு ஏலக்காய் தேங்காய் இந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் நம்ம கொட்டிப்போம். பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து உடச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி அப்படியே கையை கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் கையாலே இப்படி உடச்சி விட்டுடுங்க. இந்த கட்டிலாம் இல்லாமல் உங்களுக்கு இதாகிடும். இப்போ வந்து நான் அதோடய வந்து தேங்காயும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். நான் மிக்சிலேயே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏலக்காய் பாருங்கள் ஏலக்காய் பவுடரையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகை வந்து அதோட நம்ம விட்டு பண்ணணும். பாருங்கள் கொஞ்சமாக அப்படி விட்டுங்க. விட்டுட்டு அப்படியே நம்ம கிளறிட வேண்டியதுதான். இப்படி இந்த கரண்டி காம்பாலே நீங்கள் நல்லா அப்படி கிண்டி விட்டுருங்க. இப்படி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நீங்கள் நல்லா பார்த்துங்க இனிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு
பத்தலைனா மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் வந்து சக்கரை போட்டு கரைச்சிட்டேன் நம்ம வெல்லம் சக்கரை எதுக்கு கரச்ச சக்கரையோ வெல்லமோ போட்டாலும் எது கரைக்கறோம்னா நம்ம வந்து அதல வந்து மண்ணு இருக்கும் அதுக்கு தண்ணியில கொதிக்க வெச்சி நம்ம வந்து அப்படியே நம்ம இருதாலே நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இத வேற பிளேட்டுக்கு நான் மாத்திடுறேன் பாருங்க நீங்க வந்து ஜீனிக்கு பதிலா நீங்க வந்து சக்கரை போட்டு செய்யலாம்ங்கிறதுக்கு தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் இப்போ வந்து இது ரெடி ஆயிச்சி பாருங்க கொஞ்சம் மேலே தேங்காய் விட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you friends